அவன் கடத்திட்டு வந்தா பச்சை தண்ணியே கொடுக்க மாட்டான். எங்க பாஸ் உங்களுக்கு பெரிய விருந்தே வச்சிருக்காருங்க. ஆட்டு வறுவலு, மாட்டு சாப்ஸ், கோழி குருமா, ஒட்டக கறிக்கு சகாரா பாலைவனத்திற்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அடேங்க அப்பா, என்ன வாசனை! அது என்னமோ தெரியலங்க, மாடு மேயும் போது வாசனை அடிக்கல, சமைச்ச உடனே கும்முனு தூக்குதுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடு. நான் கற்பகாம்பாள் பக்த, அசைவம் சாப்பிடுறது இல்ல. ஓஹோ, சைவம் தான் சாப்பிடுவீங்களா? அப்ப முட்டையை சாப்பிடுங்க. இப்பதான் அந்த சைவத்துல சேர்த்துட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்க, கோழியவே சைவத்துல சேர்த்துருவாங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்க சாப்பிடுங்க. நான் சொல்றத கேளு, இது எல்லாம் எடுத்துட்டு போயிடு. டாக்டர் அம்மா, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவேன். இதெல்லாம் காலி பண்ணி வைக்கணும். இல்ல, நீங்க காலி. சைவமா சைவம்! இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு ஆள் சைவத்துல இருந்து கட்சி மாற போறாங்க. கட்சி மாறதா அந்த காலத்துல சர்வசாதாரணமாச்சே. இது என்ன சோதனை? ஆடு மாடு கோழி எல்லாம் மனுஷன் சாப்பிடுறான், ஆனா மனுஷன் அது சாப்பிடுறது இல்ல. சிங்கம் புலி கரடி எல்லாம் மனுஷன் சாப்பிடுது, ஆனா மனுஷன் அதை சாப்பிடுறது இல்ல. என்ன கிடையாது, சாப்பிடுறதுல கூட ஒண்ணே டிராபிக்கா? என்னது டங்கு டங்குன்னு கதவுல மோதிர சத்தம்? டாக்டர் அம்மாவா தான் இருக்கணும். மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கல்ல, கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாழ் முளைச்சிருச்சாலும் போய் பார்ப்போம். மாட்டுக்கறி தான் வச்சோம், எல்லாம் மாடாயிருச்சு. நல்ல வேலை, யானைக்கறி வச்சிருந்தா. இல்ல, என்ன பண்ற? உங்க கண்ணுக்கு தெரியலையா என்ன? எல்லாம் வெறும் டப்பாவா இருக்கு. தூங்கினா தான் கனவு வரும். நான் தூங்கவே இல்ல, கனவு வருது. டாக்டர் அம்மா, உங்களுக்கு வைத்தியம் மட்டும்தான் தெரியுமா இல்ல மந்திரமும் தெரியுமா? மந்திரமா எனக்கா? அப்படி சிரிக்காதீங்க, பயமா இருக்கு. இத நான் கொண்டு போயிடுறேன். என்னப்பா அது, சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொன்ன, இப்ப நீயே எடுத்துட்டு போறியே? இல்ல, மாரியாத்த கோயிலுக்கு மந்திரிச்சு விட்டு ஆட்ட வச்சுட்டாங்க போல இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கு. இத புதைச்சிட்டு வந்துடுறேன். என்ன, முட்டை பெருசா இருக்கு? முட்டை வீங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க இது, ராத்திரிலதான் வருவீங்க, இப்ப பட்ட பகலே வந்துட்டீங்க? கொஞ்சம் விளாவரியா பேசலாமேன்னு வெளிச்சத்துல வந்துட்டேன். சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க, உள்ள போங்க. ஆமா, இந்திரஜித் இடுப்புல தாயத்தை கட்டிட்டியா? பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டியா? ஆமா, நல்லா குடுத்தீங்க தாயத்து. அப்போ கட்டலையா? ஐயோ, நீ அந்த தாயத்தை கட்டணும், அவன் உங்ககிட்ட வசியமாகணும், வீட்டை எழுதி வைக்கணும், அந்த வீட்டை வித்துட்டு நாம ரெண்டு பேரும் ஜாலியா பாம்பே போகணும் திட்டம் போட்டனே, பாழ் பண்ணிட்டியே. போறோம். யாரோ பேசுற மாதிரி குரல் கேக்கல. ஆமாங்க, ஏதோ அசரீதி மாதிரி இருக்கு. அசரீதி எந்த காலத்திலேயே பேசிச்சு? அறிவு கட்டவள்
எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. கேட்ட குரல் மட்டும் இல்லடி, பார்த்த முகம், பேசின வாயி, கட்டி அணைச்ச கையி. ஐயோ நீங்களா? ஏண்டி வீட்டை எழுதி வாங்கி வித்துப்புட்டு பம்பாயில போய் செட்டில் ஆகலாங்கிற நினைப்பா? அன்னைக்கே என் இடுப்புல தாய்த்து கட்டும் போதே நினைச்சேன். ஏண்டி நீ தலையில மிளகா அரைக்கிறவ இல்லடி, கொஞ்சம் அசந்தா குனிய வச்சு முதுகிலேயே மிளகா அரைக்கிறவ. பம்பாய் நண்பா கவுத்திட்டியே. சும்மாரியா கத்தாத, நீ இந்த நானும் தட, இதுல என்ன பெரிய பேச்சு? நீ சிலைய கடத்தன, நான் சேலைய கடத்த பார்த்தேன், அதான் வித்தியாசம். ஐயோ ஆயிரம்தான் இருந்தாலும் இவன் சம்சாரம். நீ தாலியா கட்டின, தாலி கட்ட பொண்டாட்டி நான் கடத்தனா, இவ வப்பாட்டி தானே. அடியே சண்டாளி, சதிகாரி, சூர்ப்ப நகை. சும்மா நிறுத்தையா, இப்ப என்ன நடக்காத நடந்து போச்சு. நடக்க கூடாது நடந்து போச்சா? அடி பாவி, ஆளையே மாத்திட்டியே. சொந்த சம்சாரமா இருந்தா அப்படி நடந்துக்குவாரா? ஆயிரம்தா இருந்தாலும் மனைவி மனைவிதான். அண்ண பூர்ணி, டாக்டர் மாவை ஏன் கடத்திட்டு வந்தோம்? முருகு சொல்றதுக்கு என்னங்க நீங்க? இவங்க போய் அந்த ரத்தினத்தை காப்பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தானே கடத்திட்டே வந்தோம். அது கரெக்ட், ஆனா அவங்க உயிரோட இருக்கதான் தப்பு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், இந்திய ஜனத்துறையில ஒண்ணு குறையட்டும். இந்த கெட்ட ஆளுங்களோட சவகாசமே வச்சுக்க கூடாது. இவங்களா நினைச்சா ஆடு மாடுகளை ஆக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல ஆளையே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சே, தலையே வெட்டுறது புல்லு வெட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. சரி நம்ம ஃபுல்லா வெட்டுவோம். டாக்டர் அம்மா, என்னப்பா கூட்டையா? தர தானா திரும்புது. இந்த தலைய வெட்டத்தானே வந்த? இந்தா நானே தரேன் வாங்கிக்க. உடம்பு தலை தலை தனியா இருக்கு, உடம்பு தனியா இருக்கு. அப்படின்னா முண்டம் வேணுமா? இந்த எடுத்துக்க. ஐயோ பலகாரம் விக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. தலை சுத்துதுன்னு கேள்விப்பட்டேன், இப்ப தான் பாக்குறேன். ஏன் கத்துறீங்க? ஓ அன்னபூர்ணியா, நான் டாக்டர் அம்மாவோ நினைச்சேன். அன்னபூர்ணி என்னவா இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான், டூப்பு டூப்பு தான். என்னமோங்க, மனசு திருந்தி என்ன ஏத்துக்கிட்டீங்களே, அதுவே போதும். இந்தாங்க இத பாருங்க, இனிமே அந்த கடத்தல் கும்பலோட எல்லாம் சேராதீங்க. ஆமா, அந்த தெய்வீகமான டாக்டர் பத்தி சொன்னீங்களே, அவங்கள போய் முதல்ல காப்பாத்துங்க, சீக்கிரம் புறப்படுங்க. வந்து குடிக்கிறேன். அம்மா, தாயே தாயே, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. சாமி இல்ல பூதம் இல்லைன்னு சொன்னேன், ஆனா அதுக்கு பெரிய சக்தி இருக்குங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொல்ற? நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம்மா. இப்ப நான் உங்களை வெளியே அனுப்புறேன், சீக்கிரமா போய் அந்த ரத்னத்தை காப்பாத்துங்க. முதலாளி வந்துடப்போறாரு, சீக்கிரமா புறப்படுங்க. ரொம்ப நன்றிப்பா. அப்பா லைஃப்லயே இப்பதான் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கேன், நிச்சயமா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்.